friends. என்னோட ஹேர் பாருங்க. என்னோட சிஸ்டர் பார்லருக்கு வந்த சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தேன் இல்லையா, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அவங்க பார்லர் வச்சிருக்காங்க அப்படின்னு. சிறோட ஹேர் பார்த்துட்டு தலையில பார்த்துட்டு சுத்தமா டேண்ட்ரஃப் எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் செக் பண்ணாங்க, ஏதாவது இருக்கா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ டேண்ட்ரஃப் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரி, அதுக்கப்புறம் சரி ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்றதுனால, ஸோ அதனால இன்னைக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு ஹேரு, ரொம்ப சூப்பரா இருக்கு ஹேரு. இப்போ ஏதாவது மேரேஜுக்கெல்லாம் போகணுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு போட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹேர், செம்ம சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. பட்டு மாதிரி இருக்கு. நம்ம இந்த பேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே முடிய கொஞ்சம் பளபளப்பா தான் வச்சிருக்கோமா, அதுல வந்து இந்த ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணப்போ ரொம்ப அழகா இருக்கு ஹேர், ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஸ்மூத்னிங். இது நம்ம அந்த டெக்ஸ்டரே நல்லா இருக்கு தொட்டு பாக்குறப்போ. இது 3 மந்த்ஸ் வருமாமா இந்த ஹேர் ஸ்மூத்னிங், சும்மா பண்ணி பாக்கலான்றதுக்காக பண்ணேன். நல்லா இருக்கு ஹேர், நிறைய இருக்க மாதிரியே ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு இந்த ஹேர் ஸ்மூத்னிங். பாத்தீங்களா, பட் இது கெமிக்கல் தான். சரி, நான் பண்ணி பார்க்கலான்றதுக்காக நான் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எப்படி வருஷத்துக்கு ஒரு 2 தடவை பண்ணோம்னா டெக்ஸ்டர் நல்லா இருக்கும் போல இருக்கு. எங்கேயாவது நம்ம வெளியில போறப்போ இப்ப பாருங்க, நாலு ஆள் அடையாளமே தெரியாம எவ்வளோ பழப்பலான் இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம் போல இருக்குது. அதனால நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன், நல்லா இருக்கு. ஏதோ பண்ணப்போ நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அது அடிக்கடி நான் பண்ண போறதில்ல, அவ்வளோ எனக்கு பண்ணி விட மாட்டா. சும்மா 1 தடவை பண்ணி பார்க்கலான்றதுக்காக பண்ணி பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது?